செஞ்ச எதுக்கு இப்ப கோபப்பட பண்ற செல்வா என்ன பா என்ன விஷயம் படி கைப்பிடிக்க மறுத்த காதலன் வீட்டு முன்பு போராட்டம் நடத்திய இளம் பெண்ணின் போராட்டம் வெற்றி. சென்னை ரங்கராஜபுரத்தை சேர்ந்த சிவராமன் சிவகாமியின் மூன்றாவது பெண் பிரியா. கல்லூரி மாணவியான இவரை காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு கல்யாணம் செய்ய மறுத்த காதலன் தினா வீட்டு முன்பு குடும்பத்துடன் போராட்டம் நடத்தி காதலனை பணிய வைத்தால் காதலி. குடும்பம் பார்க்கலாம் குடு ஐயோ இவ்ளோ விஷயம் நடந்துருக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நேத்து டிவில கூட போட்டாங்களா செல்வம் டீ கடையில எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பேப்பர்ல போட்டோ பார்த்தேனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதனால தான் உடனே பேப்பர் வாங்கிட்டு ஓடி வந்தேன் ச்சே அந்த குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல நம்மள அவமானப்படுத்தினாங்க இல்ல இதே விஷயத்தை நம்ம செல்வம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு நீ ஏ பொண்ணு மேல அபாண்டமா பழி சொல்ற நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு அந்த பொம்பளை இவனை பார்த்து சாபம் விட்டுட்டு போச்சுல இப்ப என்னாச்சு நம்ம செல்வம் சொன்னது உண்மை ஆயிடுச்சுல இப்ப ஊரே கேளு நாடே கேளுன்னு தோ பேப்பர்லயும் டிவிலயும் போட்டு நல்லா அவமானப்படுத்திட்டாங்கல்ல இப்படி ஒரு அவமானம் வந்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் செல்வம் அப்பவே சொன்னான் நம்ம அர்ச்சனா மறுபடியும் உண்டா இருக்காங்கிற சந்தோஷத்துல நம்ம எல்லாரும் இருக்கும்போது பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு நீ செத்தால ஆவாது நான் செத்தால ஆவாதுன்னு சாபம் கொடுத்துட்டு போச்சுல இந்த பொம்பளை அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மா எந்த நேரத்துல என்னமா பேசிட்டு இருக்கீங்க அவங்க நம்மள அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக அவங்க அவமானப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது ரொம்ப தப்புமா நீ அப்படிதான் பா பேசுவ என்ன உனக்கு நல்ல மனசு உன் மனசை புரிஞ்சுக்காம அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசினா அர்ச்சனா நீ என்னமா பேசாம நிக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு வாமா போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம் வேண்டாம் மாமா அங்க நமக்கு என்ன வேலை என்னமா இப்படி யாரோ மாதிரி பேசுற பாதிக்கப்பட்டது உன் தங்கச்சி அவமானப்பட்டது உன் குடும்பம் எனக்கு ஏது மாமா தங்கச்சி குடும்பம் இல்ல என்னோட குடும்பம் இது மட்டும்தான் சும்மா இதே மறுபடியும் மட்டும் சொல்லிட்டு இருக்க தர்ஷனா என்ன இருந்தாலும் உன் மனசுக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிங்கிற பாசம் எல்லாமே போயிடும் சொல்லு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க இல்ல அர்ச்சனா நீ சொல்ற தப்பு இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டிப்பா போய் அவங்கள பார்த்து நாலு வார்த்தை பேசலனா அது ரொம்ப தப்பாயிடும் இல்ல நாம இப்ப அங்க போனாதான் தப்பா போயிடும் ஏன்னா எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்ப நாம அங்க போய் நின்னோனா நீங்க சொன்னதெல்லாம் சரியா போச்சு பாத்தீங்களான்னு குத்தி கட்ட வந்தீங்களான்னு பேசுவாங்க நாம மறுபடியும் அங்க போய் அவமானம் பண்ணுமா ஆமாப்பா அர்ச்சனா சொல்றது சரிதான் அந்த பொம்பளை அப்படிதான் கேப்பா எனக்கு உங்கள நல்லா தெரியும் அதனால அர்ச்சனாவே வேணாம்னு சொல்லும் போது எதுக்காக வீணா அங்க போய் அவமானம் பண்ணோம் விட்டுரு அர்ச்சனா நீ உண்மையை சொல்லு உண்மையிலேயே உன் மனசுக்குள்ள எந்த பதட்டமோ பரபரப்போ இல்ல உன் வீட்டுக்கு போய் அவங்கள பாக்கணும்னு உனக்கு தோணல அத பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பர்ல போட்டிருக்கல இனிமே பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு இப்ப நீங்க தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல வீடு தேடி வந்து சண்டை போட்டது தப்புன்னு இப்பவாவது அவங்க உணரணும் என்ன ராணி
காலேஜ்க்கு டைம் ஆச்சு நீ கிளம்பல? நான் இனிமே காலேஜ்க்கு போக போறது இல்ல. ஏ இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீத் வீட்ல நடந்த பிரச்சனையை மனசுல வச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறியா? இல்ல அண்ணி, காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து கேவலமா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதுவும் இல்லாம வீட்ல வேற கல்யாண பேச்சு எடுத்துக்கிங்க. இதுக்கு அப்புறம் நான் படிச்சு என்ன அண்ணி பண்ணப் போறேன்? நான் பேசாம வீட்டோடவே இருந்துறேன். என்னமா ராணி இப்படி பேசுற? நீ நல்லபடியா படிச்சு கோல்ட் மெடல் வாங்கணும். இது பாரும் ராணி, உன்ன பெரிய சீர்வரிசையோட கட்டி கொடுக்க முடியலனாலும் கோல்ட் மெடல் வாங்கின பொண்ணா நான் கட்டி கொடுக்கணும். அதான் இந்த அண்ணனுக்கு பெருமை. வேணாம் பசல்வா, அவளை ரொம்ப வற்புறுத்தாத. தா இந்த பிரியா பொண்ணு கூட தான் காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு போச்சு. இப்ப என்னாச்சு? இந்த பொண்ணுங்க என்னமோ ஒழுக்கமா தான் பார்ப்பாங்க, ஆனா இந்த பசங்கள தான் சும்மா இருக்க மாட்டானுங்க. அதனால அவ வீட்லயே இருந்துட்டும் பா. என்னமா பேசுறீங்க? கண்டிப்பா ராணி நம்ம குடும்பம் கவரம் பாதிக்கப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். இத பாருமா ராணி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. உன் கவனம் பூரா படிப்புல இருக்கணும், புரியுதா? காலேஜ் கிளம்பு. இல்லண்ணா வேண்டாம். எதுக்கு வீணா தர்ம சங்கடப்படுத்திக்கிட்டேன்? என்ன தர்ம சங்கடம் சொல்ற? புரியலையா உங்களுக்கு? காலேஜுக்கு போனா அங்க ஆகாஷ் இருப்பான், அவனை பார்க்க வேண்டியிருக்கும். மனசு சங்கடப்படணும்னு நினைக்கிற போல இருக்கு. உன்னை எப்பவுமே ரொம்ப பொறுப்பான பொண்ணு நான் நம்புறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ மனசுக்குள்ள ஒரு சபலம் வந்து அது முடிஞ்சு போச்சு. நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன் மனசுல வேற எந்த ஆசையும் இல்லைன்னு நீ சொன்ன. அந்த வார்த்தையை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், நீ கவலைப்படாம காலேஜுக்கு போ. அண்ணன் சொல்ற இல்லம்மா, படிப்பு தான் முக்கியம். காலேஜுக்கு கிளம்பு போ. செல்வம், இது மாதிரி ஊர் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. நீ அந்த ரங்கராஜன் சாரை பார்த்து அந்த சம்பந்தம் என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரியே. இவளுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாதான்ப்பா நமக்கு நிம்மதி. சரி, நான் இன்றைக்கே போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டம் போல இரு. நாங்க என்ன கேக்கவா போறோம்? உன் சந்தோஷத்துல நாங்க யாரும் குறுக்க நிக்க மாட்டோம்டா. மா, நீ இப்படி பேசுற எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. விசாரணை அன்னைக்கு டேய் பொன் பாவம் பொல்லாதது, உன்னை சும்மா விடாது, நீ அனாதையா போயிடுவ, அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் டைலாக்ஸ் எமோஷனலா பேசிட்டு இப்ப அப்படியே உல்டாவா பேசுற? அதே அந்த சிவகாமி குடும்பத்தை நம்ப வைக்கிறதுக்காகவும் உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காகவும் தாண்டா அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நான் அப்படியெல்லாம் பேசலன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டியே. அனாவசியமா ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். உன்னையும் ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்தணும், ஜெயந்தியோட வாழ்க்கையும் காப்பாத்தணும், அதே நேரத்துல அந்த சிவகாமியையும் பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் அந்த பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆமாண்ணே, உலக அழகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு கூட்டிட்டு வந்தாலும் நீ ஒழுங்கா இருக்க போறது இல்ல. அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல கொண்டு வந்து தள்ளு. அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல இருந்தீனா பிரியா கண்ண கசக்கிட்டு என் மாமியா காரி முன்னாடி போய் நிப்பா இல்ல, அத பாத்துட்டு காலம் பூரா என் மாமியா காரி ரத்த கண்ணீர் வடிப்பா. ஆக மொத்தத்துல என் மாமியா காரிய பழி வாங்குற புடி நம்ம கையில இருக்கும்ல, அதுக்காகத்தான் இந்த கல்யாணம். நம்ம ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சிவகாமி நிம்மதியாவே இருக்க கூடாது. அவ காலம் முழுக்க கண்ணீர் வடிக்கணும்டா. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம மூணு பேருக்கும் இதுதான் லட்சியமா இருக்கணும்.
அதனாலதான் சொல்றேன், மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காதரா, வாடா போலாம். ஆமா அண்ணே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வரோம்னு போன் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாம் காத்துக்கிட்டு கிடக்குங்க, வாண்ணா. ராணி, உன் மனசை எங்கேயும் செதற விடாத, உன் கவனம் பூரா படிப்புல தான் இருக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் மட்டும் இல்ல, உன்னோட லட்சியமும் தான். புரிஞ்சுதா? சரிண்ணா. பத்ரோமா வரேண்ணா. ராணி, ஆகாஷ் படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த காலேஜ் விட்டு போறாண்டி. நாங்க அவனை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்காண்டி. நீ சொன்ன அவன் கேப்பான், தயவு செஞ்சு அவன் முடிவை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுடி. ஆமா ராணி, எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ண வையண்டி ப்ளீஸ். அத நான் எப்படி அவன் கிட்ட போய் பேசுறது? இது கூட செய்ய மாட்டியா நீ? உனக்காக அவன் படிப்பை விட்டே போறான்டி, படிப்பு போனா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும்டி. நாங்க என்ன அவனை லவ்வா பண்ண சொல்றோம், அவன் ஃபியூச்சரை காப்பாத்துன்னு சொல்றோம். இத கூட நீ செய்யலன்னு வச்சுக்க, உன்னை விட செல்ஃபிஷ் வேற யாருமே இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஒருத்தி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்காக நாங்க வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். வாங்கடி. செங்கே செதற விடாத, உன் கவனம் பூரா படிப்புல தான் இருக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் மட்டும் இல்ல, உன்னோட லட்சியமும் தான். படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு காலேஜ் விட்டே போறேன்னு சொன்னியாமே. ஏன் ஆகாஷ், நீ படிப்பை கம்ப்ளீட் பண்ண வேண்டாமா? நான் எதுக்காக படிக்கணும்? என்ன ஆகாஷ் இது, நீ ஐஏஎஸ் படிக்கணும்ன்ற உன்னோட கனவு தான் நிறைவேறல, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படிச்சு முடிக்க வேண்டாமா? ஒரு நல்ல வேலைக்கு போக வேணாமா? இந்த பட்டம் பதவி இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் ராணி. நீ இல்லாத வாழ்க்கையில இதெல்லாம் எதுக்கு? இந்த பதவி பணம் வசதியான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ராணி. காலம் முழுக்க வறுமையில வாழ்னாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்ந்தாதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் நினைக்கிறவனா? இந்த படிப்பு பதவி புகழ் இதுல எனக்கு அக்கறையே இல்லை. கால் போன போக்கில் இங்க எதை போய் வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ கூட நீ வரதுக்கு முன்னாடி போயிடணும் தான் நினைச்சேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் லேட் பண்ணிட்டானுங்க. உண்மையை சொல்லணுன்னா கடைசியாக போகும்போது உன்னை பார்க்காமலே போயிட்டா நல்லதுன்னு நினைச்சேன். என்னோட பேட் லக், உன்னை பார்க்க வேண்டியதா போச்சு. சத்தியமா இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம், அது நான் மறுக்கல. ஆனா எனக்கு நீதான் முக்கியம், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும்
அத நீ புரிஞ்சிக்கல. இதுக்கு மேலயும் உன்னை வற்புறுத்த நான் தயாரா இல்ல. நான் இங்க இருந்தா எல்லாமே உன்னை ஞாபகப்படுத்துற விஷயமாவே இருக்கு. நீ எனக்கு கிடைக்கலங்கிற எண்ணம் எனக்கு வந்துட்டே இருக்கு. அத நான் படிச்ச காலேஜ், என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போறேன். இனிமே உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல, உன் கண்ணில் கூட போட மாட்டேன். படிக்கிற வழிய பாரு, நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போ.